பொறுமையா. ஆஹா, எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு தெரியல. கூடுங்களா? இல்லை இன்னும் புது கூடுங்கண்ணா. அடி கூட பார்த்தீங்கன்னா வெளியேருந்து தான் இருக்குது. பிடிச்சிக்கோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய பிக் ரிஸ்க்கான ஒரு ப்ராஜெக்டில் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த சொல்லக்கத்தை யூஸ் பண்ணி இந்த பெரிய மரம் இருக்கு இல்லையா, நான் கை காட்டுறது, இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக அவங்க தளவில் இருக்குது தேன் கூட, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ வீடியோ பார்க்குறீங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கயிறுலாம் நல்லா டைட்டாக ஜாயின்ஸில் வந்து கட்டிட்டு ஸோ தூக்கி பார்க்கணும். குச்சி தாங்க முடிஞ்சு, குச்சி தளவில் வச்சுக்கலாம், ஏன்னா சொடக்கணும் உடச்சிக்கும். குச்சி பிடிச்சிக்கணும் வச்சுக்கோ, ஏன்னா கம்பி வெயிட்டு சொடக்கணும் உடச்சிக்கும். ஸோ அங்கே லென்த்தான இது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை சக்ஸஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் வந்து நம்ம. ஆமாங்க சார், அவர்கிட்ட அந்த சுரணகவர் கேட்டு இல்லையம்மா, இதுதான் நிறைய வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ இருக்கிற மூங்கில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் போட்டு கட்டிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம க்ரீன் அதாவது இந்த பச்சையில் வந்து அடுத்து எடுத்துக்கிட்டோம், ஏன்னா பக்கத்தில் நல்லா வரும். ஸோ ட்ரையலுக்கு வந்து நம்ம அதை பண்ணி பார்த்தியாச்சு, இதை கையிலேயும் வருது உடிச்சா. சரி, சின்னதாக அடிச்சுக்கலாம் பார்த்தேன். இப்போ புகை போகிறதுக்கு நம்ம வந்து பச்சை வெட்டிகிட்ருக்கோம். ஸோ ட்ரையலுக்கு வந்து நம்ம அதை செக் பண்ணி பார்த்தியாச்சு, இந்த சல்லை வந்து நமக்கு டாப் வரலும் போகுது. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதை கட்டி நம்ம வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கணும். இந்த இது போதுமா, ஹைட்டாக வேணுமா பிரியாணி? ஹைட்டாக வேணுமா? இந்த இது போதுமா? போதும் போதும் தானே? ஆ, போதும் மனோஜி, போதும். ஓகே, பச்சை வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதை கூட காஞ்சதை வச்சுட்டு இதே மடிச்சு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். காஞ்சி இல்லை, பார்த்து சோகம் வச்சு தான் ஆகணும். தீ போடுறோம், இது நம்மளோட சேஃப்டி. ஏன்னா அவ்வளோ ஹைட்ல நம்ம வந்து சல்ல கத்தி தூக்கும் போது தேனியோட குணம் வந்து எப்போ எப்படி இருக்கும் தெரியாது, நம்மளை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சேஃப்டிக்கு விதத்தில் பக்கம் போட்டுக்கிட்டால் நம்ம வந்து சரௌண்டிங்ஸில் நம்மக்கிட்ட வராது. நம்ம தூக்கிறதுக்கு அங்கே போய் பார்த்து அதை போய் பார்த்து டக்குன்னு சாக்கெலாம் தேவலடா. எங்களுக்கு வேலைக்கு மண்ணு போட அம்மி என்னடா பண்ற நீ, அப்படி கூட முட்டை கூட மத இருந்தா மத அப்படியே போய் தூங்கடா, மூணு பேர் தூங்கடா மேல. தூக்குடா நீ, விட்டுறா கேசவனூர், விட்டுறா கேசவா. நீ குச்சி வெளியே எடுக்க முடியாது, இப்ப குச்சி எப்படி மாட்டி விட்டியா? சோ கொஞ்சம் ஏ மாஸ்க் போடலையா பிரவீன்? ஏன் பிரவீனு மாஸ்க்லாம் வேண்டாம் பிரவீனு? இப்போ போகுது, இப்போ புகை போகுது, இப்போ புகை போகுது. அதான் அந்த புகை இப்போ போகுது, ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% கிளம்பிடுச்சு. இரு 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 பிரவீன், எதை கொண்டு போறியா பத்திர மாதிரி? இதே வச்சு மொத இது வெட்டி, ஒரு பாலை வெட்டி அப்படி விரட்டி விடு. ஏனி எடுத்து போனோம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏத்திக்கலாம். இரு மொத ஏர் டவுனுக்கெல்லாம் மூச்சு முட்டோம்.
இப்பதான் போக போகுது மேல ஏப்ரவினே. நீ மட்டை கையெல்லாம் பிடிச்சி இல்லை பிரவீனு, அதெல்லாம் விட்டிருக்கலாம்ல. நாலு மட்டை இருக்க அந்த அளவுக்கு நான் நின்று வெட்ட முடியாது. ஒரு நாள் தாக்குள்ள அவங்க நிற்க முடியல. ஏனி பிடி கேஸ்வா, ஏனி பிடி. பூச்சியெல்லாம் கிளம்புதல் அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக இருக்குது. கரெக்டு தான், அந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு பூச்சி கடிக்காது. அந்த கூட்டம் கூட்டமாக இருக்குது பார்த்தியா, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கடிக்காது. இப்போ போயிட்டு தான் பிரவீன் இருக்கு, போக உனக்கு கடிக்காது. ஏன்னா உன்னை சுற்றி புகை இருக்குது மேலே வரலுமே. சரி பார்த்தீங்கன்னா இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தாங்கலை, பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பெரிய சிலையை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து பந்தா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸோ இப்போ வந்து மூங்கில் வச்சுருக்கோம். மூங்கில் ஆக்சுவலாக வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ண மாட்டோம், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூங்கிலை வச்சு நாங்கள் தூக்கி பார்த்தோம், நல்லா சப்போர்ட் பண்ணுது, வெயிட் கம்மியாக தான் இருக்குது. இதையும் கட்டிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து தூக்குறது தான். ஸோ இது வந்து பத்தியாச்சு, இப்போ வந்து தூக்க போகிறோம். ஆட்டு வாடா ஆட்டு. செகண்ட் டைம் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளம்பிடுச்சு. நல்லாவே தெரியும் பீஸ் எல்லாம் இங்கே பார்க்குறது தெரியும் பாருங்க, க்ளவுட் க்ளவுட் ஏரியாஸில் தெரியும். ஸோ பீஸ் வந்து பர்ஃபெக்டாக கிளம்பிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிளம்பிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ அண்ணன் ஏறி ஆமாம் ஆட்டினீங்கன்னா அந்த புகை வந்து இதாகும். கொஞ்சம் செஞ்சாலும் பிடிக்க முடியாது. அப்புறம் இருக்கிறதே போனா போயிட்டு போட்டோம். சரணன் வந்து ஏற ஆரம்பிச்சோம். பிடிக்க முடியாது. ஏய் ரொம்ப ஆட்டாதீங்க, சாஞ்சிதுன்னா பிடிக்க முடியாது. இல்ல இல்ல வேணாம் வேணாம், அப்படியே இருக்கட்டும். அப்படி நெருப்பிக்கு கொட்டி போகுது மேல. வேணாம்னா இதுவும் ஆகாது, இதுவே பிடிக்க முடியல. ஸோ அண்ணா வந்து இப்போ செகண்ட் டைம் ஏறிட்டு இருக்கான். இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லாக அந்த பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிளம்பிடுச்சு. மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் வந்து நம்ம கிளப்பியிருந்தோம். இப்போ வந்து 10% வந்து எல்லாமே கிளம்பிச்சு. போகிறது சொல்லிடலாம், விளைக்கிறோம் கீழே. ஸோ கீழே இங்கே ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு மூச்சு முட்டல இல்லை, மூச்சு முட்டுறதா இருந்தால் சொல்லி சல்லையை எடுத்துக்கிறோம். தேன் இருக்கா? நீ முத கம்ஃபர்டபுளாவே தேன் இல்லையா? சோ பீஸ் கம்ப்ளீட்டா பறந்துருச்சு, நல்லா சவுண்ட் கேக்குது. எங்க நெருப்பீங்க? பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு. நான் கை விடுறேன், கை விடுறேன். யாருக்கு தேன் நிறைய இருக்கு? பொறுமையா இருக்கு, பொறுமையா பொறுமையா இருக்கு. அது இது வெறும் இது, அதுல தேன் இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஏ பொறுமையா. ஆஹா, நடுவில் இருந்து பார்த்தீங்கன்னா தேன் பிச்சிச்சே, இலையில வச்சு விட்டா தேன் ஊற்றிட்டு போகுது. தேன் வந்து அவருக்கு கொஞ்சம் ஏ மகர்ந்து இருக்கு. அது என்னென்ன பண்ணுற சாப்பிட்றியா? அதெல்லாம் புளிக்குண்டா. பொறுமையா பொறுமையா. தேன் மணி வச்சு நசுங்கி போய் ஊற்ற மணி போயிரும். உனச்சு அடியில் இது வச்சிருக்கோம். அது அது நசுங்க அப்படி வை குண்டா குண்டா. இனி ஸோ அவ்வளோதாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செகண்ட் டைம் ஏறி நம்ம தேன் எடுத்து அதான் சொல்கிறோம், அரை கிலோ தேனாட்டு வேஸ்ட் பண்ணிட்டோங்கிறல்ல. இல்லை கவுர் கட்டி நல்லா இருக்கணும்னா நமக்கு வேஸ்டேஜ் ஆகிருக்காது. அட பிச்சு கிச்சிங்கிறல மனோஜி, நீங்கள் பாருங்கள் தேன் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தேன் வந்து ஊற்றி போச்சு. ஏ பீச மீச்சிடாதீங்க, இப்போ கடிச்சு வச்சிடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வெட்டும்போது ஊற்றி கிடக்குது, மேலேருந்து ஊற்றுது, அந்த மட்டையெல்லாம் ஊட்டிட்டு மாட்டேருக்குது, ஊற்றிக்கிட்டே இருக்குது.
ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ணன் ஏறி வெட்டிட்டான். இந்த போகிறேன் தேங்க தொலைட்டு வரேன். சொன்னது என்ன தான், நம்ம தோத்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் ஏறினா வெட்டிட்டு இறங்கிட்டான் சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த ஓலையை வெட்டியிருக்கேன் நான், அதுதான் சொன்னேன். எப்பயும் நான் லாஸ்ட் டைம் வெட்டினால லாஸ்ட் டைம் வெட்டினில்ல இல்லை ஃபஸ்ட்டு வெட்டி விட்டில லாஸ்ட் டைம் எப்படி இந்த தலை மூளை வேலை செய்யலை, ஸ்ட்ரென்த் இல்லை, அதான் மூளை வேலை செய்யலை. ஸோ பார்த்தீங்கன்னா தேன் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள் நிறைய தேனை சொல்ல போனால். ஸோ இருந்தாலும் சூப்பராக தேனை வந்து எடுத்தாச்சு. மலந்தேன் சேட்டைகள் இங்கே பார்த்தீங்களா, மரத்துலேருந்து தேனை இறக்கிட்டு நம்மளுந்து தேன் கொம்பு இருக்கிறத எடுத்து சுடுறாராமா, நம்மளால் வந்து சீல்டை வச்சு தடுக்கிறாரா, அப்பயும் போய் உழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. என்ன ஒரு வில்லத்தானோ உங்களுக்கு. சொல்லு மெழுகுலாம் இருக்கும், மெழுகு இருக்குது வடிச்சிங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மலந்தீன் வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இன்றைக்கி தான் பார்க்குறோம். ஆமாம், இந்த கலரும் சரி இந்த கெட்டியும் சரி நாங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறோம். நல்லா வைட்டாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நல்ல பொட்டி தேன் தான் இந்த கலரில் இருக்குது, பொட்டி தேன் மாதிரி தான் இருக்குது. ஆமாங்கண்ணா, ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த தேன் இப்போ போனவர் கூட எடுத்தங்கண்ணா, போனவர் எடுத்த தேனுமே பார்த்தீங்கன்னா அப்படி வெள்ளை வெள்ளை எருமனை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. வெள்ளை என்ன தெரியலங்கண்ணா, ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் என்னன்னு தெரியல, அந்த பூவுக்கு பொறுத்து தாங்கண்ணா. ஆமாம், அதே மாதிரி கெட்டி இது தான் அப்படி சல சல சலு தண்ணியாட்டு ஊற்றுங்கண்ணா இதுக்கு மாதிரி எடுத்தேன். ஆமாம் தண்ணி. ஆமாங்கண்ணா, எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு தெரியல. கூடுங்களா இல்லை இன்னும் புது கூடுங்கண்ணா, அடிக்கூடே பார்த்தீங்கன்னா வெளியேருந்தா இருக்கு பிடிச்சிக்கோ. அவ்வளவுதான் அது.